25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. ஹோப் இஸ் அ குட் திங், மேபி தி பெஸ்ட் ஆஃப் திங்ஸ், நோ குட் திங் எவர் டைஸ். என்னடா இது, சினிமாக்காரனுக்குள்ள வணக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து போவார் இந்த வாரம் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் குழம்புவீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, துணிவு போஸ்டர் வந்துச்சு, ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் வந்துச்சு, அதை பார்த்தோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் துணிவுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கைனா என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கையில் IMDb ரேட்டிங்லே டாப் மோஸ்ட் படம், நம்பிக்கைக்காகவே பேர் பெற்ற ஒரு படம் தான். வேற என்ன, தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனுடைய கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். படத்துடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர்ட்லண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய தி ஷாஷாங்க் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சிறை வளாகத்தை காம்பாங்க. இந்த சிறைச்சாலைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பு இருக்குது. அங்கே அமெரிக்காவில் கொடூரமான குற்றங்கள் செஞ்ச தண்டனை கைதிகளை தான் அங்கே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இரட்டை ஆயுள், மூன்று ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கைதிகள் மட்டுமே அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் காம்பாங்க, ரெட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நம்மளுடைய மார்கன் ஃப்ரீமன் அந்த ரோலில் நடிச்சிருப்பார். ரெட்டோடைய இது அப்படின்னா வந்து ஒரு குறும்புக்கார ஒரு வயதான ஒரு இளைஞர் அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது வயதான இளைஞர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சிகரெட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு அவர் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் வந்து என்னென்னா அவருக்குன்னு ஒரு செட்டை வந்து இங்கே அமைச்சு வச்சுருப்பார், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பார். ஸோ ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் அந்த ரெட். அவர் வந்து உள்ளே உட்காந்துருப்பார், வெளியில் போகிறதுக்கு பரோல் கேட்குறதுக்கு தன்னுடைய, அதாவது நான் வந்து நல்லா அமைதியாக தான் இருக்கேன், நல்லொழுக்கமாக தான் இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் வந்து ரிஜெக்டட்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இது வந்து நிராகரிக்கப்பட்டுகிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு மனிதர், அமைதியே உருவான ஒரு மனிதர், ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பார். அவர் வந்து அப்படி ஒரு கேரக்டர், புதுசாக ஒரு கேரக்டர் அந்த சிறைக்கு வரும், அதை வந்து பார்த்துட்டு இருப்பார். ஆண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த ஆண்டியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும், ரொம்ப வித்தியாசமான ஒரு கொலை குற்றத்துக்காக இங்கே வந்து வந்திருப்பார். ஆண்டி வேறு யாரும் இல்லை, ஒரு பேங்கர். அவர் தான் வந்து இந்த படத்துடைய ஒரு நாயகன், பிரதானமான ஒருத்தர். அவர் வந்து தன்னுடைய மனைவி வேற ஒருத்தருடைய தொடர்பில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள வந்து கொலை செய்ததாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவர் வந்திருப்பார். ஆனால் அவர் அந்த இதை வந்து செஞ்சிருக்க மாட்டார். ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு முகத்தோடு வந்து இருப்பார். ஆனால் வந்து எந்த ஒரு சலனமும் இருக்காது. பொதுவாக இந்த சிறைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து முதல் நாள் இரவில் வந்து கதறி எழுதுருவாங்களாம், இப்படி ஒரு கொடூரமான ஜெயிலில் வந்து மாட்டிக்கிட்டேனே, ஆண்டவா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களாம். இது வந்து ரெட் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பார், இவ எந்த இடத்துல வந்து வெடித்து அளப்புறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரே ரொம்ப ஆச்சரியமாயிருவார். நைட்டும் சரி பகல்லையும் சரி ஒரே ரியாக்ஷனோடையே ஆண்டி இருக்கிறத பார்த்துட்டு இவன் வேற மாதிரி அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துடுவார். ஸோ இப்படி வந்து இருக்கையில் இவங்களுக்குள்ள ஒரு அதனாலேயே ஒரு நட்பு வந்து உருவாயிரும். போய் ஆர்வமாக ஆண்டிகிட்ட போய் பேசுவார், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசல. அவனும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசுவான், குறிப்பாக எனக்கு வந்து ஒரு சுத்தி வேணும், சின்ன சைஸ் சுத்தியல் வேணும் அப்படின்னு வந்து கேட்பான். சுத்தியலா, சின்ன சீ சுத்தியலை வச்சு நீ எப்படி தப்பிப்ப, இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு நீ ஓட்டையை போட்டு அப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 600 வருஷம் ஆகும், அவ்வளோ நீளம் தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்லுவான். ரெட்டு சொல்கிறதை பார்த்துட்டு அவன் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனாக கேட்பார். ஓகே நான் உனக்கு தர்றேன், ஆனால் நீ வந்து வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, நான் வந்து வெளியில் பரோல் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வெளியில் சீக்கிரத்திலே போயிடுவேன், எனக்கு தண்டனை காலமும் முடிஞ்சிடும் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஓகே இப்படி ஒரு சூழலில் என்ன நடக்கும் அப்படின்னா, மொட்டை மாடியில் அதாவது ரொம்ப நாள் கழித்து இவருடைய ரெட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த அங்கே இருக்கக்கூடிய நார்டன் அப்படிங்கிற ஒரு சிறைத்துறை அதிகாரி இருப்பார். அவர் வந்து எப்படின்னா பைபிள் மட்டும் வச்சுருந்தா யாரையும் வந்து அடிக்க மாட்டார், எந்த ஒரு தண்டனையும் வந்து கொடுக்க மாட்டார். பைபிள் இல்லாமல் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியவங்களாம் அடி வெளுத்து இருட்டறையில் வந்து அடைச்சி தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஸோ இப்படி இருக்கையில் கொஞ்சம் சிறைத்துறையில் அதாவது இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில் ரெட்டுமுடைய உதவியில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார், வெளி உலகத்தை இவங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான ஒரு செட்டப்பில் வேலை பார்க்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்பார். அதுவும் வந்து ரெட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவருக்கு விருப்பப்பட்ட ஆட்கள்லாம் வந்து ஒரு மொட்டை மாடியில் போய் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டியும் வந்து வந்து சேர்த்துக்குவார். ஆண்டியை வந்து ஏன் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த ரொம்ப அமைதியாக இருக்கான் இவன், ஒரு குற்றவாளி மாதிரியே தெரில இவன், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கான், ஏதோ பிடிச்சிருக்கு அவருக்கு. ஸோ மேலே போய் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கையில் அங்கே வந்து காவலர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை வந்து ஒட்டு கேட்டுருவார் ஆண்டி. என்னென்னா அதில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பான், ஒரு $35,000 வந்து என்னுடைய தம்பியுடைய பணம் என்கிட்ட இருக்குது, இதை செலவு பண்ணணும், ஆனால் வரி அது இதுன்னு பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இவர் போய் அட்வைஸ் பண்ணுவார், எக்ஸ்கியூஸ் மீ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படா நாங்கள் பேசுனது கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலரும் இவர் மேலே பாய்வார்.
நீங்கள் தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க, நான் அவர் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறவன் தான், என்னால் உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக என்னால் பண்ண முடியும், அதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லுவான். ஓகே பண்ணேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அதை வந்து நீங்கள் கணக்கில் காமிக்கலாம் அப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது இது மட்டும் இல்லை, நான் நிறைய ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்குள்ளே ஒரு இதாகிடும், இது வந்து நார்டன் வரைக்குமே போயிடும், அது சரி அதிகாரி வரைக்குமே ஓகே அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்து திருட்டு பயல்களாக தான் இருப்பாங்க சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே. ஸோ பண வரி ஏய்ப்புலாம் பண்ணுறதுக்கு இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கொண்டாட்டமாகிடும், டக்குன்னு ஒரே நாளில் வந்து அவங்களுக்கு நெருக்கமான ஆளாகவும் மாறிடுவான். ஸோ இதன் மூலமாக என்னென்னா இவருக்கு ஒரு சிறையில் வேறு மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கும். எப்படின்னா இங்கே வந்து ஓரின சேர்க்கையாளர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப இவரை வந்து துன்புறுத்துவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அவங்கள்டிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சிறை அதிகாரிகளோட இவருக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை வந்து பயன்படுத்திக்குவார் ஹீரோ ஆண்டி. ஸோ இப்படி இருக்கையில் இது எல்லாமே ரெட் வந்து பார்த்துட்டே இருப்பார், டே யாராவன் சைலண்ட்டாக பல வேலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கையில் அந்த சிறை அதிகாரி நாடன் வரைக்குமே வரிக்கான சலுகையெல்லாம் பெறுறதுக்கான விஷயங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது, ரேண்டல் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு கற்பனை பேரில் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தெல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, போட்டு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சட்டப்பெல்லாம் பண்ணி போலியான டாக்குமெண்ட்லாம் தயாரித்து வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் உதவி செய்வார். ஸோ வார்டனுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிடும், ஓகே நம்ம இவனை வந்து பத்திரமா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கையில் இந்த நேரத்தில் சரி என்ன தான் வேணும் உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடன் அந்த வார்டன் வந்து கேட்பார். கேட்கையில் இந்த ஜெயில் வந்து ரொம்ப போர் அடிக்குது, ஸோ இங்கே வந்து லைப்ரரி ஒன்று இருக்குல்ல, அந்த லைப்ரரியை கொஞ்சம் செப்பனிடணும் அப்படின்னு சொல்லலாம், இங்கே இன்னும் கொஞ்சம் தானப்பா புக்கு இருக்குது, இதை வச்சு எல்லாமே வந்து இந்த ஜெயிலில் இருந்துட்டு அப்படியே சாக போகிறீங்க, எதுக்கு இந்த லைப்ரரியை வந்து செப்பனிடணும் அப்படின்லாம் வந்து கேட்கையில், இல்லை இருக்கிற கொஞ்ச நாளும் நிம்மதியாக புத்தகங்கள் படித்து கொஞ்சம் அறிவை வளர்க்கலாம்னு நினைக்கிறோம், அதாவது ஆயுள் தண்டனை கைதிகள் வாழ்க்கையை வந்து நிம்மதியாக கழிக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஓகே நீ ட்ரை பண்ணு அப்படின்னா இவர் வந்து ஃபார்ம் எழுதி எழுதி அதாவது தன்னுடைய கோரிக்கையை எழுதி கவர்மெண்ட்டுக்கு கடிதமாக அனுப்பிட்டே இருக்கார், இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த லைப்ரரியை செப்பனிடணும், நீங்கள் புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அனுமதியெலாம் வந்து கிடைக்கிது. உள்ளே புரூக் அப்படிங்கிற அந்த லைப்ரரியன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய நட்பு கிடைக்கிது, அவர் ரொம்ப வயதான ஒரு தாத்தா, சின்ன வயசில் ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்துடுறாரு, ஒரு 50 வருடங்கள் ஜெயிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் தேதியும் வந்து சொல்கிறாங்க, அப்படி இருக்கையில் அவரோட ஒரு பாண்டை ஏற்படுது. இதெல்லாம் வந்து ரெட்டு பார்த்துட்டே இருக்காரு, வந்தான் அவன் பாட்டில் எல்லாரோடையும் பழகுனா, இப்போ வந்து லைப்ரரியனோட அசிஸ்டண்ட்டாக உள்ளே போயிட்டான், இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். இந்த சூழலில் ஜெயிலில் எங்களுக்கு வந்து சினிமா வந்து ஒளிபரப்பணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கையில் சினிமாவா சரி ஓகே பார்க்கலாம், யாருடைய படம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரீட்டா ஹேவர்த் அப்படின்னு சொல்லிட்டு 40களில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை, அவங்களுடைய படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ படத்தெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, எல்லாம் விசில் அடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பாங்க. ஏற்கனவே என்னென்னா அந்த ஃபேக்ட்ரி செட்டப்பில் போய் வேலை பார்க்கையில் எல்லாருக்கும் இந்த மாதிரி சலுகைகள்லாம் ஏற்பாடு பண்ணார்ல, அதனால் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு வந்து பீர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ பியர் கிடைக்கையில் ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருப்பாங்க, பியர் வாங்கி கொடுத்தான், இப்போ வந்து லைப்ரரிக்கு ஏற்பாடு பண்ணுறான், படத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறான், யார் ராசா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆண்டியை வந்து ஒரு ஹீரோவாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சூழலில் அவருக்கு டார்ச்சர் பண்ண அந்த ஓரினச்சேர்க்கையாளர்களையுமே வந்து அடித்து வேற ஒரு சிறைக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கையில் ரொம்ப ஒரே நாளில் பயங்கர ஹீரோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருப்பார். இப்படி இருக்கையில் டாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த ஜெயிலுக்கு வரும், இங்கே வரையில் அந்த கேரக்டர் வந்து ஒரு படிக்க ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஆனால் படிப்பு வந்து ஏறவே மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கையில் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து ஹெல்ப் பண்ணி வெளியில் படிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்படி இருக்கையில் ஒரு விஷயத்த போகிற போக்கில் அந்த டாமி கேரக்டர் வந்து சொல்லும், இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெயிலில் இருந்தேன், அந்த ஜெயிலில் இருக்கையில் அங்கே ஒருத்தன் வந்து தண்டனை பெற்று வந்தான், அவன் வந்து என்ன விஷயம் வந்து சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு அப்பாவி பேங்கர் போய் மாட்டிக்கிட்டான் ஜெயிலில், ஒரு வீட்டுக்கு நான் திருட போனேன், அந்த வீட்டில் வந்து 2 பேர் இருந்தாங்க, அப்போ வந்து நான் கொலை பண்ண நான் தான் சுட்டேன், ஆனால் பட் வந்து அந்த நேரத்தில் வந்த பேங்கர் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், அது நீங்கள் தானா அப்படின்னு வந்து கேஷுவலாக கேட்பான். அப்படி ரொம்ப ஷாக் ஆயிடுவார் ஆண்டி, ஆஹா அந்த இடத்துல இருந்தது நான் தான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், நான் வந்து கொல்லை போனது உண்மை, ஆனால் நான் வந்து கொலை பண்ணலை, நான் வந்து இன்றைக்கி தண்டனை கைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே இதை உடனே போய் நாடன்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையதிகார்ட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கான்ல டாமி, அவன் ஒரு விஷயம் சொன்னான், இந்த மாதிரி அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஜெயிலில் இருக்கிறவன் திருட அவன் போகையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணதான் வந்து சொல்கிறான், ஸோ எனக்கு வந்து விடுதலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கையில் அவங்க பயங்கர
இது என்ன நீ பயங்கர ப்ரில்லியண்ட்டு, நீ செட்டப் பண்ணிவிட்டு வந்து இது வந்து பேசுகிறியா, எல்லாமே அவனுடைய செட்டப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஆனால் உஷாராயிருவாங்க, இவன் நம்மளுடைய சீக்ரெட் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான். ஏற்கனவே வந்து ரேண்டல் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போடுறதெல்லாம் பல விஷயங்கள்லாம் பண்ணுறான். ஸோ வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கு உதவி செய்கிறான். இப்படி ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடியவன் இது எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு தான் தப்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்கெட்சாக இது இருக்காதா, இது வந்து ஒரு கதையாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிப்பாங்க. ஒழுங்காக வாய முடிட்டு இரு, இங்கே தான் அவனுடைய ஆயுட்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாடன் சொன்னோன்னே அவர் அழுது பார்ப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்ட ஆரம்பிச்சிருவார், என்னை இங்கிருந்து விடுங்க இல்லைன்னா நான் வந்து உங்களுடைய இது விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லி ஆடி அடினு அடித்து அந்த தனிமை சிறையில் அடைச்சிருவாங்க. ஸோ தனிமை சிறையில் இருந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து மீண்டு வருவார். மீண்டு வந்தோன்னே ரொம்ப அமைதியாக இருப்பார். இவருடைய மௌனம் கொஞ்சம் வித்தியாசமாக அன்யூஸ்வலாக இருக்கும். இதை பார்த்துட்டு ரெட்டு வந்து பயந்துருவார், ஏதாவது பண்ணிக்குவானோ அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த புரூக் அப்படிங்கிற அந்த பெரியவர் வந்து ரிலீஸ் ஆகி ஜெயிலிருந்து போயிருப்பார். போயிட்டு அவர் 50 வருஷம் சிறையிலேருந்து விடுதலாகி போனவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னா, காரே வெளியில் வந்து அவர் வரையில் பெருசாக ஒன்று ரெண்டு கார் தான் பார்த்துருப்பார். இப்போ திருப்பி இவர் விடுதலாகி போகையில் பயங்கரமாக அந்த வெளியில் கார்கள் இதெல்லாம் பார்த்து மிரண்டிருப்பார். விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு அவரால் வெளியில் அந்த மக்களோட மிங்கிளாகவே முடியாது. இப்போ தனியாக போய் ஒரு ரூமில் போய் இருந்திருப்பார். அந்த இடத்துல வந்து அந்த தனிமையே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு இதான் மன அழுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கும். பேசாமல் நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தூக்குமாட்டி இறந்து போயிருப்பார். ஸோ ஒழுங்காக அவர் சிறையிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறை கைதிகள் ரெட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவன் எதுவும் பண்ணிக்குவானோ, அப்படியே புரூக் மாதிரியே ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைப்பாங்க. ஸோ அவருடைய ரூமுக்கு போகிற வரைக்குமே அப்படியே பார்த்துட்டே இருப்பார் ரெட்டு. போய் தன்னுடைய ரூமில் போய் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருப்பார் ஆண்டி. விடிஞ்சிடும், விடிஞ்ச பிறகு எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஆண்டியை பார்த்தா அந்த இடத்துல இருக்க மாட்டார். உடனே வார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. எல்லாரோடையே வந்து பார்ப்பாங்க, அந்த ரூமில் வந்து இருக்க மாட்டார். என்ன மேஜிக் ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு ரெட்டை கூப்பிட்டு மிரட்டுவாங்க, எப்படி இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போனாவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து இந்த கூழாங்கற்கள்லாம் இருக்கும், செஸ் விளையாடுறதுக்காக வச்சுருப்பார். அந்த கல்லெல்லாம் எடுத்து சுவரில் வந்து எரிவார். அந்த ஹீரோயினுடைய படம் வேறு வந்து மாட்டி வச்சுருப்பார்ல, அந்த ஹேவர்த் அவங்களுடைய முகத்தில் ஓங்கி எறிவார் இந்த நாடன். டபக்குன்னு இந்த கல் உள்ளே போகும். உள்ளே போகணுன்னு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு பார்த்தா பெரிய ஒரு ஹோல் இருக்கும். படத்தில் மிக முக்கியமான ஒரு காட்சி, நமக்கே வந்து கூஸ் பம்பாக இருக்கும் அந்த காட்சியை பார்த்தோன்னே. மிக ஒரு ஆள் போகிற அளவுக்கு ஒரு பாதை இருக்கும். இது எப்படா இது சாத்தியமானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 19 வருடங்கள் ஆயிருக்கும். நான் இந்த கதை ஃபுல்லாக சொல்லலாம், 19 வருடங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கதை தான் இது. நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இந்த கதையை சொன்னேன்னு வச்சுங்களேன், 19 வருடங்கள் ஒருத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓட்டை போட்டு இப்படி போக முடியுமா அந்த சுத்தியில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவர் வந்து அது மட்டும் இல்லை, நிறையா வேலைகளையும் வந்து பார்த்துட்டு போயிருப்பார். என்னென்னா அந்த நாடனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார். கடைசியாக அந்த நாடன் வந்து தன்னுடைய ஷூவை கொடுத்து பாலிஷ் போட்டுகிட்டு இருக்க சொல்லுவார். அந்த ஷூவோடய வேற கிளம்பி போயிருப்பார். போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் இந்த விஷயங்கள் அவர் எப்படி போனார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப வெல் பிளான்டு பண்ணி அவ்வளோ ரொம்ப அந்த ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஹோப் இஸ் எவ்ரி திங். அந்த ஹோப்பை வந்து அவர் விடவே இல்லை. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ரெட்டு வந்து இவன் என்னமோ பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார், நீ உன் நம்பிக்கை எதுவுமே நடக்காது, நீ வந்து எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி சொல்லுவார். ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்து அமைதியாக ஹோப் இஸ் எவ்ரி திங், ஹோப் இஸ் நத்திங் பட் என்ன, ஹோப் இஸ் அ ஹோப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்திருப்பார்ல. அது எல்லாமே இந்த திட்டமிடல் தான், வந்த முத நாள்லேருந்தே இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த கல்லை வந்து பேத்து பேத்து எடுத்திருப்பார். அது நமக்கு வந்து தெரிய வரையில் பயங்கர சிலிர்ப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த ரெட்டுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு அட்ரஸுக்கு போங்க, இங்கே ஒரு பாறை இருக்கும், கல்லுலாம் இருக்கும், ஒரு மரம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கடிதம் இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னென்னமோ ஒன்று சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். இவர் வந்து சிறையில் தண்டனை காலம் முடிஞ்சு அங்கே போவார் அந்த இடத்துக்கு. இவருக்குமே அந்த புரூக் மாதிரி தற்கொலை எண்ணம்லாம் இருக்கும். ஆனால் இவன் ஏதோ ஒன்று சொன்னானே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவார். பார்த்தா ஒரு கடிதமும் இருக்கும், அந்த கடிதத்துக்குள்ளே பணமும் வச்சுருப்பார். ஹோப் இஸ் எவ்ரி திங், நீங்கள் என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸும் கொடுத்துருப்பாரு. ஸோ முன்னாடியே அதாவது அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தப்பிச்சு போய் அந்த இடத்துல போய் பணம் வச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. ஒரு தனிமையான ஒரு தீவுக்கு அங்கே தேடி போவார். அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னென்னா ஒரு மனிதன் தான் வந்து சிறைக்கு வந்த பிறகு அதுவும் குற்றமே செய்யாத ஒரு மனிதன் சிறைக்கு வந்துட்டு நினச்சிருந்தா தற்கொலை பண்ணியிருந்திருக்கலாம், அந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் 19 வருடங்கள் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்காமல்
துணிஞ்சு இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி போகக்கூடிய அந்த விஷயம்லாம் வந்து வேற லெவல். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தப்பு செஞ்சவங்க எல்லாருமே மாட்டிக்குவாங்க, ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அவர் வச்சு எக்ஸ்போஸும் பண்ணியிருப்பார், பத்திரிகைகளுக்கு அனுப்பி வச்சிருப்பார். ஸோ இப்படி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு போன அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரெட் வந்து வாய்ஸ் ஓவரில் இந்த படத்தை வந்து சொல்லியிருப்பார். நம்ம கௌதம் மேனன் மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சிலிர்ப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா, இவ்வளோ இதாக நம்மளால் ரசிக்க வைக்கிற மாதிரியான விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் டேரபண்ட் வேற லெவல் ஒரு டைரக்டர். இந்த படம் வந்து பார்க்க பார்க்க நமக்கும் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் எதையுமே நம்ம மிஸ் பண்ண தான் நினைக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் போராடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த தி சாசங் ரிடம்சன். ஸோ இதை பற்றி வந்து பேசுகிற நானே எமோஷனல் ஆவேன், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதை. ஸோ இந்த படம் இப்போ ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஹெச் வினோத் இருக்கார்ல இயக்குனர், அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கையில் அஜித்துக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடித்த ஒரு படமாக, அது சாசங் ரிடம்சன் மாதிரியான ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ இந்த படத்துக்கும் துணிவு படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு கதையம்சம் உள்ள அப்படி மெச்சூரிட்டியான ஒரு ஹீரோவாக இந்த படத்தை வந்து காமிச்சிருப்பார் அப்படிங்கிறத நாம் நம்பலாம். ஏன்னா தி சாசங் ரிடம்சன் நிச்சயமாக நம்ம எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சினிமா. இந்த படம் வந்து பாருங்கள், பார்த்துட்டு இந்த படம் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். பார்த்துருந்தவர்களும் இந்த படத்தை இன்னொரு முறை பாருங்கள், ஏன்னா இந்த படத்தை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். பார்க்க பார்க்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படம் தான் தி சாசங் ரிடம்சன். ஸோ இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பற்றின கருத்தை சொல்லுங்கள், பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு சினிமாக்காரன் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இனி வரக்கூடிய சினிமாக்காரனில் வித்தியாசமான கதைக்களங்கள் மட்டுமில்லாமல் அந்த சினிமா இயக்குநர்களுடைய ஸ்டைல் மற்றும் அவங்களுடைய சினிமா என்ன விஷயங்களை நமக்கு கற்றுத்தருது அப்படிங்கிறத ஒரு பகுப்பாய்வு செஞ்சு நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. மற்றும் ஒரு சினிமாக்காரனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்கரன் சரண், நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.